Hello everyone, I am Aarti from Sai Incubation Center. Last video, we have problems on ages. We have personal feedbacks. Thanks. We have corrections. We rectify the video in the next playlist. Next, we will talk profit and loss. Profit and loss la pathina shortcuts and tricks nu vandu nariya solluvanga and tricks alla memorize pandranaala namme the formula la memorize panna 100% of problems vandu nam solve pannidalam. Profit and loss appadina enna na laabo nashtam adhaadu or kadaila poi or dairy milk chocolate vandu nam 10 rupay cost price cp na cost price sp na selling price mp na marked price indha marked price pathi nam last ah paakalam. So cost price appadina enna na for example or kadaila poi dairy milk 10 rupay ku vaangringa appadina அது காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் அப்படினா அதை வாங்கிட்டு மறுபடியும் இன்னொரு விலை வச்சு நீங்க விக்கறீங்க அப்படினா அது வந்து செல்லிங் பிரைஸ். அதாவது டைரி மில்க் வந்து 10 ரூபாய் வாங்கிட்டீங்க அது வந்து காஸ்ட் பிரைஸ். இப்போ செல்லிங் பிரைஸ் வந்து 15 ரூபீஸ் காவையே வேற ஒருத்தங்களுக்கு நீங்க வந்து செல் பண்றீங்க அதாவது விக்கறீங்க அப்ப 15 ரூபீஸ் னு விக்கறீங்க. சோ இதோட டிஃபரன்ஸ் என்ன 5 ரூபாய். அதாவது 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு 15 ரூபாய்க்கு விக்கும்போது நமக்கு எவ்வளவு 5 ரூபாய் லாபம் கிடைக்குது. சோ அதான் வந்து நம்ம प्रॉफिट னு சொல்றோம். அதாவது எப்பவுமே செல்லிங் பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸ் விட அதிகமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம ப்ராஃபிட்னு சொல்கிறோம். இப்போ ப்ராஃபிட்டில் என்ன எப்படி இருக்கும் செல்லிங் பிரைஸ் வந்து எப்பவுமே கிரேட்டராக இருக்கும். லாஸில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும் செல்லிங் பிரைஸ் கம்மியாக இருக்கும். அதாவது 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு 8 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா அதில் என்ன லாபம் இருக்கும். 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு மறுபடியும் 2 ரூபாய் கம்மியாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ் 2 ரூபாய். அதனால இதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்சன்டேஜில் தான் சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ பர்சன்ட் ப்ராஃபிட், இவ்வளோ பர்சன்ட் லாஸ், இவ்வளோ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. எல்லாமே பர்சன்டேஜில் தான் வந்து நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம பேசிக்காக பர்சன்டேஜ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போ பேசிக்காக பர்சன்டேஜ் பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். எப்படி ஒரு நம்பரோடைய பர்சன்டேஜஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ ருபீஸ் 500 எடுத்துக்கோங்க. இந்த 500 நிறைய பர்சன்டேஜஸ் வந்து இப்போ கண்டுபிடிச்சு பார்க்கலாம். இப்போ இப்போ 500ங்கிறது வந்து 100%, அதாவது 500 ரூபாய் தொகையில் வந்து ஃபுல் அமௌண்ட் வந்துட்டு 100%. ஓகேவா. இப்போ 100ல் பாதி 50%. ஸோ 500ல் பாதி தான் நம்ம 50%னு வச்சுக்கலாம் இல்லையா. அப்போ 250 வந்துட்டு 50% ஆஃப் 500. அதுலேயே இப்போ 25% எப்படி கண்டுபிடிப்பீங்க. இப்போ 50ல் பாதி தான் 25. ஸோ 25ங்கும் போது இதில் 250ல் பாதி அப்புறம் 125. ஸோ 125 ருபீஸ்ங்கிறது வந்து 25% ஆஃப் 500. இப்போ 10% எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 100ல் ஒரு டெசிமல் தள்ளி பின்னாடி இருந்து ஒரு டெசிமல் தள்ளி ஒரு புள்ளி வச்சிங்கன்னா 10 கிடைக்குமா. இப்போ 10% கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதில் பின்னாடி இருந்து ஒரு டெசிமல் தள்ளி வச்சிங்கன்னா 50 ரூபா தான். ஸோ 50 ரூபாய்ங்கிறது தான் 10% ஆஃப் 500. இப்போது 10 வந்து 2 இன்க்ளூட் பண்ணால் என்ன கிடைக்கும் 20 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதையும் 2 இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் வந்து 20% ஆஃப் 500. 1% வேணும் அப்படின்னா ஸோ இங்கே 10 இருக்கு. மறுபடியும் இன்னொரு டெசிமல் பின்னாடி இருந்து 2 தள்ளி வச்சிங்கன்னா 1% கிடைக்கும். அதே மாதிரி பின்னாடி இருந்து 10 ஒன்று இன்னொன்று நீங்கள் 1% கொடுக்கும். 2 பாயிண்ட் தள்ளி வச்சிங்கன்னா 1% கிடைக்கும். அதாவது 5 ரூபாய். ஸோ 5 ருபீஸ்ங்கிறது வந்து 1% ஆஃப் 500. அப்போ 1 × 2 தானே 2. அதே மாதிரி × 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 கிடைக்கும். ஸோ 10 ரூபாய்ங்கிறது என்னது 2% ஆஃப் 500. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து நார்மலாக பர்சன்டேஜ் வந்து ஒரு வேல்யூக்கு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 21% ஆஃப் ஒரு 500 கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இது எப்படி எடுத்துக்கலாம். இப்போ 21% ஆஃப் 500 எப்படி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரெண்டாக பிடிச்சிக்கோங்க. 20 + 1 இப்போ 21 கிடைக்குமா. இப்போது 20 வந்து என்ன பண்ணிடலாம், 10 and 10. அதான் இல்லைன்னா ஒரு 10% கண்டுபிடிச்சிட்டு அதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணிக்கணும், 20 கிடைக்கும். ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். 10%க்கு 10%னா 1 டெசிமல் தள்ளி இருக்கணும். ஸோ அது வந்து 50. ஸோ அதே 10 கிடச்சிச்சு. இப்போ 20 கிடைக்கணும்னா அதை × 2 பண்ணுவீங்களா. ஸோ அது வந்து 100 கிடைக்கும். 100 ருபீஸ்னு கிடைக்கும். இது வந்து 20%. 1% வேணும் இப்போ நமக்கு அப்படின்னா 2 டெசிமல் தள்ளி வைப்பீங்களா 5 ரூபான்னு கிடைக்குமா.
ஸோ அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 105 rupees அப்படிங்கிறது தான் 21% ஆஃப் 500. இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் பார்த்துடலாம். இப்போ 63% ஆஃப் 1200 கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது 1200 ரூபாயுடைய 63% எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ இதை நான் 63 நான் எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 50 + 10 + 3 50 + 10 = 60 + 3 = 63 கிடைச்சோம். ஸோ இது 50% அப்படின்னா எவ்வளோ ஆகுது? 1000 ரூபாய் + 10% தான் என்ன சொல்லியிருக்கேன் ரெண்டு டெசிமல் தள்ளி வைக்கணும். இதுனா 10% ஒரு டெசிமல் தள்ளி வைக்கணும், இது 10% ஒரு டெசிமல் தள்ளி வைக்கணும். ஸோ 120 ரூபாய் தான் 10%. ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கணும்னா ரெண்டு டெசிமல் தள்ளி வைக்கணும். ஸோ ஒரு பர்சன்டேஜ்ங்கிறது வந்து 12. அதே 3 கிடைக்கணும் நம்மளுக்கு. ஸோ 12 × 3 = 3% கிடைக்கிறதுக்கு 36 கிடைக்கும். ஸோ 36 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 63% ஆஃப் 1200 கிடைக்கும். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? 6 + 3 + 2 = 5 6 + 1 = 7 ஸோ 756ங்கிறது வந்து என்னது 63% ஆஃப் 1200. இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்விங்க்கு போகலாம். அதில் ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா இங்கே எழுதிக்கு ஐ சோல்ட் 2 hens ஃபார் ₹105 each. ஆன் 1 ஐ லாஸ்ட் 25%. ஆன் தி அதர் ஐ கெயின் 50%. வாட் இஸ் த கெயின் ஆர் லாஸ் ஆன் மை டோட்டல் அவுட்லே அப்படின்னு சொல்லி கொஷின். அதாவது இதில் என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா ரெண்டு கோழி வந்து 105 ரூபாய்க்கு வாங்கியிருக்கா. மொத்தமாக இல்லை, ஒரு ஒரு கோழி 105 ரூபாய். அப்புறம் ரெண்டு கோழிங்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 210 ரூபாய் கிடைக்குமா? 105 × 2 210 ரூபாய். ரெண்டு கோழி மொத்தமாக 210 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். ஒன்றொன்றும் 105 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். ஒரு கோழியை வந்து அவன் விற்கிறான். விற்கும்போது அவனுக்கு 25% லாஸ் ஆகும். இன்னொரு கோழியை விற்கும்போது 50% ப்ராஃபிட் வச்சு விற்கிறான். ஸோ மொத்தமாக ப்ராஃபிட்டாக லாஸான்னு நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது நம்ம வந்து வாட் இஸ் த கெயின் ஆர் லாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கெயினுக்கு ஃபார்முலா என்ன? நம்மளுக்கு SP - CP, அதாவது செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணணும். லாஸ்னாலும் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் எஸ்பி, ரெண்டுக்குமே என்ன தேவை? செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டுமே தேவை. ஸோ இங்கே நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் மட்டும்தான் தெரியும், அதாவது 105 ரூபாய்னு தெரியும். ஆனால் காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது அதுலேயே காஸ்ட் ப்ரைஸ்லேயே ரெண்டு இருக்குது. ஒன்று, ஒரு காஸ்ட் ப்ரைஸ் வந்து லாஸ் ஆன காஸ்ட் ப்ரைஸ், இன்னொரு காஸ்ட் ப்ரைஸ் வந்து கெயின் ஆன காஸ்ட் ப்ரைஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸ், ஃபஸ்ட்டோடைய காஸ்ட் ப்ரைஸ், லாஸ் ஆஃப் 25%க்கு நம்ம காஸ்ட் ப்ரைஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். காஸ்ட் ப்ரைஸுக்கு என்ன ஃபார்முலானா இதுலேருந்து நான் டிரைவ் பண்ணிவிட்டேன். 100 / 100 - 100 - லாஸ் பர்சன்டேஜ் × SP. இதே கெயின்னா 100 + gain % போட்டுக்கலாம். இப்போ 100 / 100 - 25 லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? 25. ஸோ 100 - 25 போச்சுன்னா உங்களுக்கு 75 கிடைக்கும். × செல்லிங் ப்ரைஸ் என்ன? ஒரு கோழி. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஒரு கோழியோட விலை என்ன? செல்லிங் ப்ரைஸ் 105 ரூபாய். ஸோ இது போடுறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 5 5 5 5 25 2 5 13 1. இது வந்து 3 டேபிளில் போகுமா? 3 டேபிளில் 5 3 15 இது வந்து 7 3 21. ஸோ 700 / 5 கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 5 5 4 5 20 103. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு கோழியோட விலை என்ன? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 140 rupees நம்மளுக்கு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து 50% கெயினில் விற்கிறான். அதாவது செகண்ட் காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம எப்போ கண்டுபிடிக்கிறோம்? அதுக்கு என்ன ஃபார்முலா? 100 / 100 + gain % × SP. ஸோ 100 / 100 + gain % எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க கெயினாக இருக்குது? 50%. அப்போ 100 + 50% எவ்வளோ? 150. இந்த 150 இங்கே போட்டுருங்க. இப்போ செல்லிங் ப்ரைஸ் இன்னொரு கோழி, இப்போ ஒரு கோழியோட விலை என்ன? 105. ஸோ அதை போட்டிங்கன்னா இதை நம்ம வந்து இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இது வந்து 3 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 × 10 இது 3 × 15. இதை வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். 3 3 = 9, 5 3 = 15. இது 35 × 2 = 70. ஸோ இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் ஒன்.
ஓகேங்களா அதாவது இங்க என்ன பண்ணிருக்கான் 140 ரூபாய்க்கு வாங்கிட்டு காஸ்ட் பிரைஸ் 140 ரூபாய்க்கு வாங்கிட்டு 105 ரூபாய்க்கு வித்துறான் ஒரு கோழி அப்ப உங்களுக்கு என்ன என்ன ஆயிடுச்சு லாஸ் ஆயிடுச்சு அந்த லாஸ் ஆஃப் 20% தான் வந்து இது கண்டுபிடிச்சோம் நெக்ஸ்ட் வந்து 70 ரூபாய்க்கு வாங்கிட்டா 105 ரூபாய்க்கு வித்துறான் அதிக விலைக்கு வித்துறான் சோ அப்ப இதுல தான் உங்களுக்கு வந்து प्रॉफिट கிடைக்குது சோ மொத்தமா இப்ப ரெண்டு காஸ்ட் பிரைஸ் இருக்கு மொத்தமா ஒரே காஸ்ட் பிரைஸ் தான் பண்ணனும் அப்படினா ரெண்டு காஸ்ட் பிரைஸையும் ஆட் பண்ணு common cost price is equal to cost price of first one plus cost price of second one so idha pathina 140 plus 70 enna kadaikum ungalku 210 kadaikum adhaavadhu avan vaangna velaiyum 210 dhaan adukaprema nama kandupidicha total gain or loss vandu 210 dhaan rendiyum compare panninga equal amount dhaan varudhu idhula avanukku gainum kadaiyadhu lossum kadaiyadhu so nil nu potrom no profit no loss இப்போ இந்த சம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டோட்டல் கெயின் ஆர் லாஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சோ ஃபார் கெயின் எடுத்துட்டீங்கன்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க அவன் 210 ரூபாய்க்கு வித்த ரெண்டு கோழி ஒரு கோழி 105 னா ரெண்டு கோழி 210 சோ 210 ங்கறத தான் வந்து செல்லிங் பிரைஸ் ஓகேங்களா கெயின் கெயின் இஸ் ஈக்குவல் டு SP மைனஸ் CP SP யும் 210 தான் சோ காஸ்ட் பிரைஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவும் 210 தான் so renting minus பண்ணீங்கனா 0 gain வந்து 0 அதாவது no profit no loss அந்த லாஸும் கிடையாது profitம் கிடையாது வாங்குனதோ அதே விலை தான் வித்ததோ அதே விலை தான் இப்ப செகண்ட் சம்க்கு போலாம் a person bought two books for rupees 1200 each he sold one at a profit of 20% and other at a loss of 20% what would be his overall profit or loss in the transaction அதாவது போன சம்மும் இந்த சம்மும் ஒரே மாதிரி தான் ஆனா லாஸ்ட் சம்ல நீங்க என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க செல்லிங் பிரைஸ் கொடுத்திருப்பாங்க ஆனா இங்க வந்து வாங்குன விலை தான் கொடுத்திருக்காங்க அதாவது காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம செல்லிங் பிரைஸ் தான் கண்டுபிடிக்கணும் ஏன் அப்படினா டோட்டல் प्रॉफिटனாலும் கெயின்னாலும் ஒண்ணுதான் प्रॉफिट ஆர் லாஸ் டோட்டல் प्रॉफिट ஆர் லாஸ் அதாவது प्रॉफिट அப்படினா செல்லிங் செல் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் சோ செல்லிங் பிரைஸ் காஸ்ட் பிரைஸ் ரெண்டுமே தேவைப்படும் கெயின் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சோ அதுல நமக்கு காஸ்ட் பிரைஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க காஸ்ட் பிரைஸ்னா எப்படி சொல்றா அப்படினா பாட் அப்படிங்கற அந்த வார்த்தை இருக்கு பாட் அப்படினா வாங்குற a person bought two books for rupees 1200 each சோ வாங்கி இருக்கான் அந்த புக்க வந்து 1200 ரூபாய் ஒரு புக்கோட விலை 1200 ரூபாய் சோ ரெண்டு புக்கோட விலை என்ன பார்க்கலாம் 1200 into 2 போட்டீங்கனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2400 அதாவது மொத்தமா ரெண்டு புக்கோட விலை காஸ்ட் பிரைஸ் வந்து 2400 தான் காஸ்ட் பிரைஸ் இப்போ நம்ம செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கணும் செல்லிங் பிரைஸ்னா நம்ம எடுத்தோமே காமனா ஒரே செல்லிங் பிரைஸ் அதை கண்டுபிடிச்சிட முடியாது போன சம் மாதிரியே ஒன்னு प्रॉफिट ஒன்னு லாஸ் சோ அதனால ரெண்டு செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிப்போம் ஒன்னு ஃபர்ஸ்ட் प्रॉफिटக்கு இன்னொரு செகண்ட் லாஸ் சோ ஃபர்ஸ்ட் வந்து செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 அதாவது प्रॉफिट தான கொடுத்துக்கலாம் प्रॉफिट 20% கண்டுபிடிக்கணும் செல்லிங் பிரைஸோட ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் இது प्रॉफिट அப்படிங்கறனால இந்த அடிஷன் ஃபார்முலா தான் எடுக்கறோம் சோ 100 பிளஸ் கெயின் परसेंटेज எவ்வளவு உங்களுக்கு 20 प्रॉफिट வந்து 20 சோ டிவைடட் பை 100 இன்டு நம்மளுக்கு காஸ்ட் பிரைஸ் என்னது 1200 2400 ரூபாய் போட கூடாது ஏனா ஒண்ணுன்னால பிரிச்சு சொல்லிருக்காங்க ஒண்ணு प्रॉफिट இது ஒரு லாஸ் இதுன்னு சொல்றாங்க சோ ரெண்டு புக்கியும் ஒன் ஈச் அண்ட் ஈச் அதர் பிரிச்சிருக்காங்க சோ ஒரு புக்கோட விலை தான் நீங்க போடணும் சோ 100 plus 20 வந்து 120 120 by 100 into 1200 சோ இத நம்ம சால்வ் பண்ணலாம் சோ 12 into 12 என்னது 144 சோ 1440 செல்லிங் பிரைஸ் ஃபர்ஸ்ட் செல்லிங் பிரைஸோட விலை வந்து 1440 இப்போ நம்ம செகண்ட் செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கலாம் அதாவது செகண்ட் செல்லிங் பிரைஸ் என்னது லாஸ் ஆஃப் 20% லாஸ் 20% க்கு செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிப்போம் அதுக்கு என்ன ஃபார்முலா இதே ஃபார்முலா தான் இந்த பிளஸ் க்கு பதிலா மைனஸ் போட்டுருவீங்கனா லாஸ் அப்படிங்கறனால சோ 100 மைனஸ் 20 டிவைடட் பை 100 இன்டு காஸ்ட் பிரைஸ் என்னது இன்னொரு புக் ஒரு புக்கோட விலை என்ன 1200 சோ அதே மாதிரி 100 minus 20 80 so 80 by 100 into 1200 so இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க so 12 into 8 என்னன்னு பார்க்கலாம் 8 2 16 8 9 96 so 96 ஒரு ஜீரோ இருக்கு 960
so selling price of 2 வந்து 960 அதாவது காஸ்ட் பிரைஸ் ஒரு புக் 1200 ரூபாய்க்கு வாங்கிட்டு 1440 ரூபாய்க்கு வித்துறாங்க அதாவது profit of 20% profit தான் வாங்கின விலைய விட வித்த விலை ஜாஸ்தியா இருக்கும்போது இந்த profit so அது வந்து clarify பண்ணிக்கலாம் இப்போ okay correct அப்படி சொல்லு செகண்ட் வந்து செல்லிங் பிரைஸ் ஆஃப் 2 அதாவது 1200 ரூபாய்க்கு ஒரு புக் வாங்கிட்டு 960 ரூபீஸ் அதாவது 960 ரூபாய்க்கு வித்துறாங்க அப்படிங்கும்போது அந்த வாங்கின விலைய விட வித்த விலை கம்மியா இருக்கு சோ அதனால நமக்கு loss of 20% இங்க clarification நமக்கு கரெக்ட் ஆயிடுச்சு இப்போ காஸ்ட் பிரைஸ் மொத்தமான காஸ்ட் பிரைஸ் என்ன டோட்டல் காஸ்ட் ரெண்டு புக்கோட விலை 2400 ரூபாய் இப்போ டோட்டல் செல்லிங் பிரைஸ் பார்த்தோம்னா செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 பிளஸ் செல்லிங் பிரைஸ் 2 செல்லிங் பிரைஸ் 1 என்னது 1440 ரூபாய் பிளஸ் 980 ரூபாய் ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 0 6 4 10 இப்போ 19 14 இப்போ 2 சோ இப்போ நம்ம கெயினா லாஸா பார்க்கறோம் அந்த கெயினோட ஃபார்முலா என்ன நமக்கு ப்ராஃபிட்டோட ஃபார்முலா செல்லிங் பிரைஸ் minus cost price இங்க செல்லிங் பிரைஸ் என்னது 2400 ரூபாய் காஸ்ட் பிரைஸ் என்னது 2400 ரூபாய் சோ 0 கெயின் வந்து எதுமே கிடையாது இதுலயும் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் தான் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் வாங்கின விலையும் வித்த விலையும் சேமா இருக்கு போன சம்ல நம்ம வந்து என்ன பண்ணிப்போம் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிருப்போம் இந்த சம்ல செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிச்சோம் இதுல ஏன் இந்த ஒரே மாதிரி சம் எடுத்துக்கேன்னா காஸ்ட் பிரைஸ்க்கு வேற ஃபார்முலா செல்லிங் பிரைஸ்க்கு வேற ஃபார்முலா ரெண்டுமே கவர் ஆகும் அப்படிங்கறதால தான் ரெண்டு டைப் ஆஃப் சம் பாத்துறோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இந்த சம்மோட குவெஸ்டன் பாத்தீங்கன்னா a shop's prices are 25% above CP but it allows its customers 12% commission on the amounts of their bills what is the profit percentage made அதாவது profit percentage கேட்டிருக்காங்க first profit percentage அப்படினா the gain percentage formula உங்களுக்கு ஞாபகம் gain into 100 by cost price இந்த gainனா என்ன selling price minus cost price இதுல இத சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுக்கு அப்புறமா இது 100 பண்ணி காஸ்ட் பிரைஸ் டிவைட் பண்ணுவோம் சோ அதாவது ஒரு கடையில போய் எந்த பொருள் வாங்குனீங்கனாலும் காஸ்ட் பிரைஸ் விட 25% ஜாஸ்தியா தான் அதுல வந்து அந்த ரேட் டாக் வந்து போட்டுருப்பாங்க அதாவது மார்க்ட் பிரைஸ் னு சொல்லுவாங்க அந்த பேர் அது மார்க்ட் பிரைஸ்னா என்னன்னா காஸ்ட் பிரைஸும் கிடையாது செல்லிங் பிரைஸும் கிடையாது அதாவது நீங்க வாங்குன விலையும் கிடையாது விக்க போற விலையும் கிடையாது அவங்களா ஒரு அஸ்யூம் பண்ணி காஸ்ட் பிரைஸ் விட கொஞ்சம் ஜாஸ்தியா ஒரு விலையை போட்டு வச்சுப்பாங்க அந்த விலை தான் வந்துட்டு மார்க்ட் பிரைஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த அந்த கடையில போய் எந்த பொருள் எடுத்தீங்கனாலும் காஸ்ட் பிரைஸை விட 25% அதிகமாக தான் அந்த ரேட் டேக்ல போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க பட் இட் அலவுஸ் இட்ஸ் கஸ்டமர்ஸ் 12% கமிஷன் ஆன் த அமௌண்ட்ஸ் ஆஃப் தேர் பில்ஸ் ஆனால் வாங்க வர நம்ம போய் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர் இல்லையா நம்ம வாங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 12% வந்து கமிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கமிஷன் இஸ் லைக் இங்கே வந்து இதில் என்ன மீன் பண்றாங்கன்னா டிஸ்கவுண்ட் மாதிரியா 12% வந்துட்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் நீங்க என்ன பொருள் வாங்கிட்டாலும் அதில் 12% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க பில் போடணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு டோட்டலா என்ன ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அந்த கடைக்காரர் வந்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ டைரக்டா நம்ம இப்போ இதுக்கு போயிடலாம் சமூக உள்ள ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம் இதுல வந்து ஒண்ணுமே கிடையாது இதுல வந்து ரெண்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் ஃபார்ம் அதாவது ஒன்று வந்து 1% இருக்கு இன்னொன்று வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இருக்கு ஒன்று வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்னொன்று வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் வந்து நம்ம லாஸ் மாதிரி தான் அதாவது மைனஸ் அதாவது சப்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான் ஸோ அதனால இது வந்து மாறுது இல்லையா இது பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா அப்போ வந்து அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் ஃபார்முலான்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் சேஞ்ச் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு அது என்னன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100 அதாவது ஏங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன்னோடது பிங்கிறது செகண்ட் ஒன்னோடது அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 100 பண்ணும் ஸோ அதாவது இங்கே ஏ என்னது 25% இங்கே அப்படியே போட்டுக்கலாம் 25 சொல்லிட்டு பிளஸ் பி வந்து என்னது 12% இப்போ இங்கே தான் ஒரு தப்பு பண்ணக்கூடாது அப்படியே வந்து பிளஸ்ன்னு போட்டு 12 போட்டக்கூடாது ஏன்னா 12% கமிஷன் இஸ் ஆல்சோ லைக் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட்னா அப்படின்னா என்ன அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகிற மாதிரி தான் அதாவது அப்போ நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணிக்கணும் ஸோ மைனஸ் 12
plus 25 into minus 12 by 100. So 25 ला 12 portion है ना, 25 ला 10 portion ना, 15 जे, 15 जे ला 2 portion ना, 13. So 13 plus 20 अदर तो 12 plus into minus minus का ना वरो, उनके minus का वरो, divided by 100. 25 into 12 है ना, पाकला मार, 25 to 12, so 5 times are 10, those are 4, 5, 10, again 300 करें, so 300. So 13 minus 300 by 100, so 90 minus 0 cancel आयो, so 13 minus 3 है ना 10. So total profit percentage हमें क्या इन्हें पाती है ना 10%. 10% மொத்தமா அவங்க ப்ராஃபிட் வச்சு தான் வித்துருக்கான். 12% டிஸ்கவுண்டே கொடுத்துருந்தாலும் அவங்க ப்ராஃபிட் வந்து 10% வச்சு தான் வித்துருக்கான். ஸோ என்ன ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா இதுதான். அதாவது நான் பிஃபோரா வந்துட்டு உங்களுக்கு பேசிக்கா ரெண்டு சம் எடுத்தேன். ஒன்றுல வந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி, இன்னொன்றுல செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ் ஃபார்முலா ஒன்று போட்டு பர்சன்டேஜ் சேஞ்ச் ஃபார்முலா ஒன்று போட்டிருப்போம். இப்போ அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபார்முலாஸை வச்சு ஒரு ஒரு சம் எடுத்துட்டு இருக்கேன் நான். பேசிக் ஃபார்முலாஸை வச்சு நம்ம மூணு சம் ரெண்டு சம் கவர் பண்ணோம், காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ். நெக்ஸ்ட்ல பர்சன்டேஜ் சேஞ்ச் ஃபார்முலா புது ஒரு ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு சம் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் சம் வந்து இதுவும் கொஞ்சம் புதுசு தான், இதுவும் பார்த்துக்கலாம். என்னன்னு க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 24 ஆர்டிகிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 18 ஆர்டிகிள்ஸ், ஃபைண்ட் த கெயின் பர்சன்டேஜ். கெயின் பர்சன்டேஜ்னா என்ன ஃபார்முலா, கெயின் இன்டு 100 பை காஸ்ட் ப்ரைஸ். அதில் அந்த கெயினை எப்படி கண்டுபிடிக்கலாம், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் போட்டு கண்டுபிடிக்கணும். பட் ஆனால் அதெல்லாம் தேவையே கிடையாது. இதில் ஒரு ஷார்ட்டாக ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 24 ஆர்டிகிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 18 ஆர்டிகிள்ஸ். இந்த மாதிரி இந்த டைப் ஆஃப் க்வெஸ்சன் வந்தால் இந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது காஸ்ட் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எம் ஆர்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் என் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது எம்னு வச்சுக்கோங்க, இது என்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுக்கு எம் மைனஸ் என் பை என் இன்டு 100 gain percentage. So இந்த m-க்கு பதிலா நீங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், 24. n-க்கு பதிலா 18 divided by 18 into 100. சொல்றது புரிஞ்சுதா, m-ங்கிறது வந்து காஸ்ட் பிரைஸ் ஓட m, செல்லிங் பிரைஸ் ஓட n. So m number of articles, காஸ்ட் பிரைஸ் ஆஃப் m number of articles is equal to செல்லிங் பிரைஸ் ஆஃப் n number of articles. இந்த டைப் ஆஃப் க்வெஸ்சன் வந்துச்சுன்னா ஃபார்முலா வந்து என்னன்னா, எம் மைனஸ் என் டிவைடட் பை என் இன்டூ 100. ஸோ எம்ங்கிறது 24, என்னங்கிறது 18, டிவைடட் பை என் விச் இஸ் ஈக்குவல் டு 18 இன்டூ 100. ஸோ 24லேருந்து 18 போர்ஷனாக உங்களுக்கு என்ன கிடைக்கும், 18, 19, 20, 21, 22, 23, 24, 6. ஸோ 6 பை 18 இன்டூ 100. ஸோ 6 டேபிள் 18 வந்து 3 டைம்ஸ் போகுமா, ஸோ 100 பை 3 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை எப்படி எழுதலாம், இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், மிக்ஸ்டு ப்ரொபோர்ஷனில் தான் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு டிவிஷன் போட்டு காட்டிடலான்னு போடுறேன். ஸோ 1 3 3 3s are 9, பேலன்ஸ் 1, அகெயின் 3 3s are 9, 1. மறுபடியும் ஒரு 0 ஆட் பண்ணுறதுக்காக புள்ளி வச்சு ஒரு 0 ஆட் பண்ணுறேன், அகெயின். இல்லை இல்லை, இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேயே கூட நம்ம எழுதிக்கலாம், இந்த 1 தான் பேலன்ஸ் இருக்கா. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது இருக்கிறது இந்த சைடு எழுதிக்கணும், அதாவது 33. இது கீழே வந்துடும், டிவைடட் பை 3ல வந்துடும். இது எப்படி போயிடும், மேலே. ஸோ 33 1/3 பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் கெயின் பர்சன்டேஜ். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இப்போ நம்ம பார்க்க போகிற டைப் ஆஃப் க்வெஸ்சன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு போனீங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் க்வெஸ்சன் கண்டிப்பாக வரும். எது எந்த மாதிரி டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ஹானஸ்ட் டீலர் அப்படிங்கிற க்வெஸ்சன் டைப் வந்து கண்டிப்பாக இருக்குது எல்லாத்துலேயும். அதில் இப்போ நம்ம க்வெஸ்சன் பார்த்தோம்னா, டிஸ்ஹானஸ்ட் டீலர் ப்ரொஃபசஸ் டு செல் ஹிஸ் கூட்ஸ் அட் சிபி பட் யூசஸ் அ வெயிட் ஆஃப் 960 grams ஃபார் அ கேஜி. அதாவது இன்ஸ்டட் ஆஃப் கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஆஃப் 960 grams இன்ஸ்டட் ஆஃப் கேஜி. ஃபைண்ட் இஸ் கெயின் பர்சன்டேஜ். அதாவது ஒருத்தர் வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு கடைக்காரன் வந்து கூட்ஸை வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ்க்கே விற்கணும்னு நினைக்கிறான்.
கொஞ்ச நாளா கொஞ்சம் கெட்டவன் இப்ப வாங்கின விலைக்கே விற்கணும்னு நினைக்கிறான். ஆனா பொருளோட குவான்டிட்டி வந்து அதே குவான்டிட்டி கிடையாது. ஒரு கிலோக்கு பதிலா 960 கிராம்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அதாவது 40 கிராம் வந்து குறைச்சு குறைச்சிடுறாங்க. குவான்டிட்டியோட 40 கிராம் குறைச்சிட்டு அவன் வந்து அந்த காஸ்ட் ப்ரைஸ்க்கே விற்கிறான். அவன் குவான்டிட்டி டைப் ஆஃப் குவான்டிட்டியில வந்துட்டு நான் சேஞ்ச் கொடுக்குறான். இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து நம்ம ருபீஸ் காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ்ல வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துருக்கோம். இதில் வந்து நம்ம குவான்டிட்டியில வந்து டிஃபரன்ஷியேட் கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து ஃபைண்ட் அதில் எவ்வளோ கெயின் பர்சன்டேஜ் அவன் கிடைக்குதுன்னு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஈக்வல் டு எரர் டிவைடட் பை ட்ரூ வேல்யூ மைனஸ் எரர் இன்டு 100. ஓகேவா? எரருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கிலோங்கிறது என்னது 1000 கிராம்ஸ். 1000 கிராம்ஸ்ங்கிறது 1 kg. ஸோ ஆனால் அவன் வந்து ஒரு கிலோவுக்கு பதிலாக எவ்வளோ போடுறான்? 960 கிராம்ஸ் தான் யூஸ் பண்ண கொடுக்குறான். அப்போ இதில் 40 கிராம் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த எரருடைய வேல்யூ. எரருடைய வேல்யூ என்னது? 40. ஸோ 40 கிராம். ட்ரூ வேல்யூ என்னது? ஒரிஜினல் வேல்யூ என்னது? உங்களுக்கு ஒரு கிலோங்கிறது தான் ஒரிஜினல் வேல்யூ. அதாவது 1000 மைனஸ் எரருங்கிறது என்னது? மறுபடியும் 40 × 100. ஸோ 40 / 1000 40 போச்சுன்னா அதான் அந்த டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு 40 போச்சுன்னா உங்களுக்கு 960 கிடைக்கும். 960 × 100. ஸோ 400/96. இதில் ஒரு 0, இதில் ஒரு 0 போச்சு. மறுபடியும் ஒரு 10 balance. 40 × 10 400/96. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். ஸோ 4 டேபிளே போகும். 100 2 4 8 4 4 16 அகெயின் 50. 2 டேபிள் 12 சிம்பிளிஃபை பண்ணுறோம். இது 6, இது 25. ஸோ 25/6 வந்து நம்ம இப்போ டிவைட் பண்ணி பார்க்கலாம். 25 6, 6 4 24, 1 கிடைக்கும். ஸோ இதை நம்ம எப்படி இருக்கலாம்? இங்கே 1 மேலே கொண்டு போய்க்கலாம், 4 சைடில் கொண்டு வந்துக்கலாம், 6 கீழே கொண்டு போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கெயின், கடைக்காரனுக்கு கெயின் பர்சன்டேஜ், உங்களுக்கு லாஸ் பர்சன்டேஜ் புரிஞ்சுக்கணும். கெயின் பர்சன்டேஜ் வந்து 4 of 1/6% வந்து அந்த கடைக்காரனுக்கு ப்ராஃபிட். ஸோ இவ்வளோ தான் இந்த சம் புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். இந்த டிஸ்ஹானஸ்டியில் இருக்கிற சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th சம் பார்க்கலாம். இந்த சம்மில் ஒரு நியூ கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதாவது மார்க்டு ப்ரைஸ் அண்ட் சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்ற நியூ கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதாவது மார்க்டு ப்ரைஸ்னால் காஸ்ட் ப்ரைஸும் கிடையாது, செல்லிங் ப்ரைஸும் கிடையாது. அதாவது கடைக்காரன் ஒரு விலைக்கு வாங்கியிருப்பான் காஸ்ட் ப்ரைஸுக்கு, அந்த காஸ்ட் ப்ரைஸ் விட்டுட்டு கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக வந்து ரேட் டேக்ல வந்து மார்க் பண்ணியிருப்பான். அதான் வந்து மார்க்டு ப்ரைஸ். அந்த விலைக்கே அவன் விற்க போகிறதும் கிடையாது, அது வந்து மார்க்டு ப்ரைஸாக வச்சுருப்பான். டிஸ்கவுண்ட் எல்லாம் பண்ணி கொஞ்சம் விலை கம்மி பண்ணி கொடுப்பான். ஸோ அதான் அந்த ரேட் டேக்ல குறிப்பிட்டிருக்கிறது வந்து மார்க்டு ப்ரைஸ், நாட் காஸ்ட் ப்ரைஸ் ஆர் செல்லிங் ப்ரைஸ். ஸோ சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், இப்போ 100 ரூபாய் பொருள் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் 5% டிஸ்கவுண்ட்னா எப்படி எடுத்துக்கலாம்? 5% டிஸ்கவுண்ட்டு அப்படின்னா இது இது வந்து எவ்வளோ? 10%. பத்தில் அதில் பாதி 5. ஸோ 5% டிஸ்கவுண்ட்னா 5 ரூபாய். அதாவது 100 ரூபாய் பொருள் 95 ரூபாய்க்கு விற்கிறான் அப்படிங்கும்போது இதில் வந்து 5% டிஸ்கவுண்ட். சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்னா மறுபடியும் இன்னொரு டிஸ்கவுண்ட். எதுலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த விலை 95 ருபீஸ்லேருந்து இன்னொரு 5% வந்துட்டு மறுபடியும் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் அப்படின்னா அதுதான் வந்து சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்னு சொல்கிறாங்க. அது 2 கண்டினியூஸ் டிஸ்கவுண்ட் பட் நாட் ஆன் த சேம் ரேட். இது இதில் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பான், அதுலேருந்து அந்த டிஸ்கவுண்ட் வேல்யூலேருந்து இன்னொரு டிஸ்கவுண்ட் பண்ணுறான் அப்படின்னா அதுதான் சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட். சரி, நம்ம இப்போ சமுக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் அந்த அளவுக்குள்ள நீங்கள் யோசிக்க வேண்டாம். சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ்க்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குது, அந்த என்ன ஃபார்முலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மார்க்ட் ப்ரைஸ் என்னது நம்மளுக்கு இந்த சம்மில்? 180. மார்க்டு ப்ரைஸ் வந்து 180. அப்புறமா இந்த சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு D1 + D2 - D1 × D2 / 100. இதான் ஃபார்முலா.
So first discount is 5% and 2 times discount. So this is 5 plus 5 minus 5 into 5 by 100. 5 plus 5 10 minus 25 by 100. So this is 10 minus 100 divide panna enna kekum idu vandu 10 ala divide panna 100 ala divide panna 0.25 kekum so 0.25 eduthinga na ungalku 9.75 kekuma 10 minus 0.25 idu vandu 10 10 5 5 9 2 7 9.75 idha vandu discount 9.75 paisa da vandu discount rate ipo discount percentage kandupidikkanaala nama adha 100 la minus pannu adha ipo nama direct ah enna poiralam appadina ivanga nama vandu selling price ketukanga so selling price kandupidikku poiralam selling price ku formula enna pathinga na 100 plus gain percentage divided by 100 into cp okay va idla vandu डिस्काउंटिंग கொடுத்திருக்காங்க இல்லையா அதனால நாம வந்து இத லாஸா தான் எடுத்துக்கணும் 100 minus 9.75 வந்து டிஸ்கவுண்ட்னா விலை குறைக்கறாங்க அப்படிங்கும்போது இத வந்து நம்ம சப்ராக்ஷன் வந்து எடுத்துக்கணும் சோ டிவைடட் பை 100 இன்டு இங்க என்ன காஸ்ட் பிரைஸ் பதிலா நாம மார்க்கெட் பிரைஸ் சப்ஸ்டிட் பண்றோம் அதாவது 180 சோ அதாவது செல்லிங் பிரைஸ் வந்து என்ன 162.450 அப்படிங்கறத தான் செல்லிங் பிரைஸ் அதாவது நாம மார்க் பண்ணி வச்சிருக்க பிரைஸ் வந்து 180 ரூபாய் அந்த ரேட் டயர்ல போட்டு ஆனா நாம விக்கற விலை பாத்தீங்கன்னா 162 ரூபாய்க்கு தான் விக்கறானா எத்தனை ரூபாய் நாம வந்து வாங்குனானோ நமக்கு தெரியாது ஓகேங்களா அதாவது இதை விட ಜಾஸ்தியா இருக்கும் கண்டிப்பா மார்க் பிரைஸ் விட காஸ்ட் பிரைஸ் வந்து கண்டிப்பா ಜಾஸ்தியா இருக்கும் சோ அது வந்து இந்த விலைக்கு இருக்கும் ஒவ்வொரு ஃபார்முலாக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் क्वेश्चंस இப்ப வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து கீழ ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்க சம்ஸ்க்கு வந்து சால்வ் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அந்த ஆன்சரை வந்து கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட் பிளேலிஸ்ட்ல பார்க்க போறது வந்து ப்ராப்ளம்ஸ் ஆன் பார்ட்னர்ஷிப் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்